சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே வேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளும் பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டுருக்கோம். என்னுடைய லைஃப்பில் வந்து இன்றைக்கி எப்படி இருந்துட்டுருக்கு, என்னுடைய ராசி பலன் எனக்கு எப்படி இருந்துட்டுருக்கு, அதே சமயத்தில் குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார். எங்கே போனாலும் நிறையா பேர், சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறேன், உங்கள் நிகழ்ச்சியில் விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நான் சேர்ந்தேன், இன்றைக்கி என் லைஃபே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டுருக்கு, சிவசூத்திர வகுப்பில் சேர்ந்தேன், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டுருக்கு, இப்படி நிறையா பேர் ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்து பயனடைகிறாங்க. விஎஸ்எம் ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இருந்துட்டுருக்கு, அடுத்தது இன்னொரு செட்டும் நடந்துட்டுருக்கு, அடுத்த கிளாஸுக்கு இப்போவே நிறைய பேர் புக்கிங் வந்து பண்ணுறாங்க. தாராளமாக உங்களுடைய பெயர்களை வந்து பதிவு பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோயில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய அப்படி கோயில் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் தான். 25ஆம் தேதி ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் திருச்செந்தூர் யாத்திரை பண்ணுறோம். நான் அந்த கோயிலுக்கு நம்ம போகிறோம். அதே மாதிரி யாகங்கள், ரொம்ப அற்புதமான யாகங்களில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். அபிஷேகம் பண்ணுறோம், கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். நீங்களும் அருகேயில் இருக்கீங்க சார், உங்ககிட்ட நான் வந்து பார்க்கணும்னா அஸ்ட்ராலஜி கிடையாது, நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா, தாராளமாக 25ஆம் தேதி வரலாம். அதற்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. வரவாளுக்கு பார்த்துட்டேன்னா அங்கேயே வந்து நம்ம அன்னதானம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக திருச்செந்தூர் யாத்திரை 25ஆம் தேதி. சரி, இந்த மாதத்துக்கு உண்டான ஸ்கெட்யூல் பார்த்துட்டோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்பாங்க சார் விளக்கு வந்து எப்படி எரியணும், விளக்கு வந்து அப்படியே பெருசாக ஜாலிச்சு எரியணுமா, ரொம்ப சிம்பிளாக சின்னதாக எரியணுமா. சின்னதாக அழகாக அது இத்தினோண்டு எரிஞ்சாலே ரொம்ப விசேஷம். அது பார்த்துட்டு சாயந்தரம் மட்டும் அப்படியே எரிஞ்சுட்டுருக்கணும், அல்லது 24 மணி நேரம் அப்படியே எரிஞ்சுட்டுருக்கலாம். அந்த மாதிரி அகண்டா விளக்காகவும் வீட்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கப்புறம் வச்சுன்னு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் அந்த திரியை அப்படியே இறக்கி விட்டுடலாம். அப்போ அந்த தீபத்தில் இருக்கிற அந்த ஒளி வந்து பார்த்துட்டேன்னா அப்படியே சின்னதாக இருந்தாலே ரொம்ப விசேஷம். பொவ்வுன்னு ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி அந்த சின்னதாக அழகாக நின்று எரியக்கூடிய அந்த தீபத்துக்கு மகத்துவம் அதிகம்னு சொல்லுவாள். அதில் இறைவனுடைய சாநித்தியமும் அதிகமாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்தோம்னா ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப அற்புதமான விஷயம் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 19/12/2021 ஸ்ரீபுருஷம், மார்கழி மாதம் 4ஆம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். 5:26 வரை பின்பு திருவாதிரை. இன்றைய திதி பௌர்ணமி. 10:22 வரை பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம் விருச்சிகராசி. நல்ல நேரம் 6:15 to 7:15 வரை. ராகு காலம் 4:30 to 6 வரை. யமகண்ட மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைக்கி பௌர்ணமி 10:22 வரைக்கும் இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஆருத்ர அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது. ஆருத்ர அபிஷேகம் சிவபெருமானுக்கு ரொம்ப உரியதுன்னு சொல்லுவாள். அதுவும் நடராஜர் கோயிலில் ரொம்ப பிரசித்தியாக ரொம்ப சிறப்பாக பண்ணுவாள். நிறையா பக்தர்கள் அந்த மாதிரி தரிசனத்தை பார்க்கும் பொழுதே எப்போவுமே சிவபெருமான் நம்ம கூட இருந்துட்டுருக்கா. சிவனுடைய அந்த அபிஷேகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு கோடி புண்ணியம்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா காரியங்கள் அமோகமான வெற்றி உண்டு. சில காரியங்கள்லாம் கோவப்படுவேன், சில விஷயங்கள்லாம் யாராவது ஒருத்தர் உதவிகள் எதிர்பார்ப்பேன், இது நடக்கலை அப்படின்னு சொன்னால் இது எனக்கு நடக்கலை, எனக்கு நடக்க மாட்டேங்கிறது ஏன் அப்படி அப்படிங்கிற பல்வேறு யோசனைகள் இருக்கும். வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் அதற்குண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பேசி அதெல்லாம் நம்ம வெற்றி ஆகணுங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் மனசில் தோணி அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். சில நேரங்களில் கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு பொருளை எங்கேயாவது மறந்து வச்சுட்டோம், ஐயோ இங்கே வச்சுட்டோம் அங்கே வச்சுட்டோங்கிற எண்ணங்களில் பதட்டமும் ஏற்பட வேணும். அதனால் பொருட்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்கள், உயர்ந்த சிந்தனை, நிறையா நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன முயற்சிகளும் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கை நிச்சயமான அனுகூல்யம் கூடி வரும். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாழ்க்கை அதிர்ஷ்டமும் கூடி வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் சேமிப்பு மன திருப்தியை கொடுக்கும். பணமாக வச்சுருக்கிறதோட பொருளாக வச்சுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். தொழிலுக்கு தேவையான ஒரு பிரதான பணம்
எதிர்பார்த்துருக்கிறவா அதற்குண்டான பணம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. உறுப்பினும் கடனுக்காக கடன் வாங்கறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க. மிதுன ராசி என்பர்களே, பெருமையான நாள். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கோம், ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டுருக்கோங்க. அதே சமயத்தில் காலேஜில் லெக்சராக இருந்துட்டுருக்கோம், ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கோம். ரொம்ப நாள் பட்ட கஷ்டம் மாறும், பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன சண்டை பெருசாக இருந்துட்டுருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தான் அதை அதிகமாக பேசுகிறது, கொஞ்சம் சரி நிதானமாக விட்டுவிட்டோன்னா சகஜமாக போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம்னா போதும். இல்லை யதார்த்தமாக நீங்கள் பேசுகிறீர்கள், அதாவது தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்தை அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. எப்பவும் பேசுகிறதா ஏதோ கோபத்தில் பேசுகிறான்னு விட்டுடுங்களே. மிதுனராசி அன்பர்களுக்கு பொறுத்தோர் பூமியால் வாங்குற மாதிரி பொறுத்து எல்லா விஷயங்களும் வெற்றி பெற முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் யோசித்து யோசித்து செயல்படுவில். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு பயமும் கலந்துருக்கும். பயம் கலந்துருக்கிறது நல்லது தான், ஏன்னா அதிகமாக விரயம் பண்ணிவிட்டோம் அப்படின்னா தப்பாகிடும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் வேலையும் இடமாற்றம். இந்த வேலை இடமாற்றம் பண்ணும்போது உங்களுக்கு 100% ஓகேன்னு பட்டுதுன்னா பாருங்கள், இல்லைனா அதை எடுக்கவே வேண்டாம். ஏன்னா சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா சக்ஸஸ் இருக்கும், சில நேரங்கள் சக்ஸஸ் இருக்காது. அதனால் கவனம் என்பது தேவை. விடாமுயற்சி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டுறதில் பாதி நின்னது அல்லது இடம் வாங்குறதை பாதி நின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு திருப்பி அமையக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நிறைய முயற்சிகள் பண்ணணும், நல்ல பலன்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வ நம்பிக்கை இருந்தாலே எல்லா விஷயத்தையும் இறைவன் பார்த்து பாருங்கிற ஒரு பெரிய மனதில் ஒரு திடகாத்திரம் தோண்டி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அதே மாதிரி தான். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஒரு காரியம் நினச்ச உடனே நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்காக உடம்பு சரியில்லைனா அது நமக்கு ஒரு பயமுறுத்ததாக இருந்துருக்கும். ஒருவேளை இது இப்படி ஆகிடுத்துனா அப்படி ஆகிடுத்துனாங்கிற ஒரு பதட்டங்கள் இருக்கும். பதட்டமே பட வேண்டாம், பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா காரியத்தையும் ரொம்ப தெள்ள தெளிவாக யோசிங்க, நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க, பேசுவீங்க. வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி யோசிப்பீங்க. இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 இந்த பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள்னு சொல்லலாம். நல்ல முயற்சிக்கு இறைவனுடைய துணை எப்பவுமே இருந்துருக்கும். அதேமாதிரி வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நபரை சந்திப்பீங்க, அவர்கள் மூலமாக இன்னொரு நபரை சந்திக்கிறது, இப்படி ஒவ்வொருத்தராக சந்தித்து அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் பெருக்கங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். இப்போ தான் நம்ம சரியான ரூட் எடுத்திருக்கோம், இனிமேல் நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கும். நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். யாரோ பண்ண தப்புக்கு நம்ம அதற்குண்டான விஷயத்தை பழிவாங்க வேண்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் கூட சேரணும் யார் கூட சேரப்படாதுங்கிறத தெல்ல தெளிவாக இருந்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தினம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இது நடக்கலை அப்படின்னு சொன்னால் இன்னும் முயற்சி பண்ணி நடத்திக்காமல், யாரால் முடியாத விஷயத்தை நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அது நல்லது தான், நிச்சயம் சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கழிந்து சாப்பிட்றது அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லும்போது உடல் ஆரோக்கியத்தை அது கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களை பார்த்து மற்றவங்க என்ன சொன்னால் என்ன, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம தான் டைம் எடுத்துக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரத்தையும் ஒதுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே, அனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நிறைய நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். இன்றைக்கி அந்த பிரயாணம் இருக்கும் அப்படின்னு சொன்ன விஷயம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சொன்னேன். ஆனால் இன்றைய தினத்தில் பிரயாணத்தை வச்சுக்கலாமா, இருக்கப்படாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எதுனும் ரொம்ப அவசியம் போயே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதை முயற்சி பண்ணுங்கள். இல்லை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு அதை முயற்சி பண்ணுங்கள். யாராவது ஏதாவது பேசினா சரி அப்புறம் பார்த்துப்போம் சார், இப்போல்லாம் முக்கியமாக அதை பற்றி பேச வேண்டாம், முடிவெடுக்க வேண்டாம், 2-3 நாள் கழிவிட்டோம் அப்படின்னு காரியத்தை தட்டி கழிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் பங்கேற்றுக்கலாம். ஆனால்
நீங்கள் இன்னைக்கு புதுசாக கையெழுத்து போடுறது, புதுசாக ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறது, இதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அனுகூல்யம் உண்டு, புதிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுராசினியர்களே, நிறையா விஷயங்களில் பாராட்டுதல், இந்த பாராட்டுதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லுவார். நம்ம மற்றவங்கள பாராட்டுறது, மற்றவங்க நம்மளை பாராட்டுறது, இந்த ரெண்டு விஷயத்துலையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும்போது ரிசீவ் பண்ணிக்கிறோம், கொடுக்கும்பொழுது சரியாக அவர்களுக்கு அந்த பாராட்டுதலை கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி பாராட்டுதல் பேசாமல் இருந்தோம்னா நமக்குள்ளே ஒரு ஈகோ இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரை பார்த்தாலும் பாராட்டி பேசுங்க, அவங்ககிட்ட இருக்கிற நல்லது விஷயத்தை சொல்லுங்கள். அவர்கள் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை பரிமாறிக்கொள்ளும்போது அன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும். சில பயம் இருக்கும் எதிர்காலம், அதே மாதிரி என்ன பண்ணணும், கடனுக்காக என்ன பண்ணுவோம், பயம் இருக்கும், பயப்பட வேண்டாம். நிச்சயமாக எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவீங்க. எத்தனையோ கடந்து வந்துட்டீங்க, இனி வரக்கூடிய காலத்தை கடக்க மாட்டீங்களா? நிச்சயம் மாற்றங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். அம்மா அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்பெக்டும் கரெக்டாக கொடுக்கணும். ஏதோ அவசரப்பட்டு திட்டம் பேசிட்டோம், உடனே காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. வீட்டில் இருக்கவா கூட சின்ன சின்ன சண்டை போட்டால் நீங்களே சமாதானமாக பேசுவோம். ஏன்னா யதார்த்தமாக இருக்கிறது தான், நமக்காக எத்தனை வேலை செய்கிறா, எத்தனை பண்ணுறா அப்படின்னு யோசிச்சு பார்த்தலாம் உங்களுக்கு தெரியும். குடும்பத்தையும் அதேமாதிரி வேலையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும், கொஞ்சம் அதை உட்காந்து யோசிச்சு பாருங்கள், பெரிய மாற்றங்கள். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, யதார்த்த பகை, நீங்கள் ஒன்று சொல்கிற, மற்றவான்னு சொல்கிற, இன்னொருத்தர் இன்னும் சொல்கிற, அப்படி சின்ன சின்ன பேச்சில் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்திலையும் வெளியிலையும் இருந்துருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி யதார்த்தமாக சுவாமி நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கிறது, நிதானமாக டிசைன் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவில், அதே சமயத்தில் ஒரு பொருளையே இன்னொரு தடவை வாங்கிப்பில், அதுதான் பண விரயம்னு சொல்லுவேன். அந்த விரயங்களில் கவனம் என்பது தேவை. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் கொடுக்கணும்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு நிச்சயம் அது வெற்றி தீரும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடும்போது கவனம் என்பது தேவை. பணத்தில் ஒவ்வொரு விஷயம் வர்த்தகம் பண்ணும்பொழுது இது சரியாக நம்ம அகலக்கால் வைக்கலாமா வேண்டாமான்னு பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் குபேர வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கேன். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவா எதை மாட்டை எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய நிறுவனம் வந்து நம்ம பண்ணணும், இடம், பொருள், வீடு, வாகனம், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கும். கோயில் காரியங்கள், கோயில் விசேஷங்கள்லாம் நிறைய கலந்து கொள்வீர். அதே மாதிரி நிறைய அன்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். சில நேரங்களில் பார்த்துட்டுனா திருஷ்டினால் முன்னேற்றம் வருது தடங்களாது, முன்னேற்றம் வருது தடங்களாது அப்படின்ட்டு இருப்பா. அப்போ எப்பவும் போல் பெரியவங்க சொன்ன அந்த திருஷ்டி காரியங்கள்லாம் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு, இடம், பொருள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல நாளுங்க. நிறைய நல்ல முயற்சிகள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு கம்பெனியில் மெயினாக சிஓ இருந்திருக்கோம், டைரக்டராக இருந்துருக்கோம், அந்த கம்பெனியில் முக்கியத்துவமாக வகந்துருக்கோம். திடீர்னு அந்த கம்பெனியிலேருந்து சில மாற்றங்கள் எதிர்பார்த்தோம், சில இடமாற்றம் எதிர்பார்த்தோம், சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எனக்கு நான் நினச்சேன் சரியாக வரலாம், நான் மற்றவங்களுக்காக நான் ஒத்துண்டேன், என்ன பண்ணுறது, இப்படி கருத்து வேறுபாடுகள்லாம் வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய அடுத்த முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அரசாங்க உத்தியோக எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக, திருமண காரியங்கள் உங்களுக்கு அமோக வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் பார்க்கணும் பார்க்கணுங்கிற இடம் நினச்சிருந்தால் அந்த இடத்துக்கோ அந்த கோயிலுக்கோ போகும்போது ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடியதாக. பணவரவுகள் எதிர்பார்ப்பில் நிச்சயம் வெற்றி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிரகாசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா பேர் அதாவது நம்ம லைஃப்பில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சுழன்று இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ரொம்ப வேகமாக போயின்னு இருக்குது. இந்த வேகமாக போகிறதுல என்னுடைய சாதனை அப்படிங்கிறது நான் சாதிச்சே ஆகணும். அப்படி சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு எப்போவுமே பார்த்துட்டுலாம் ஸ்திதிகாரகர்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு, அவர் மகாவிஷ்ணு வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த காலங்கள் இருக்கோ அந்த காலத்தை ஜெயித்து கொடுத்துருவாரன். ஏன்னா அவர் கையில் இருக்கக்கூடியது சங்கு சக்கரம். சங்கும் சக்கரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சங்கும் சக்கரமும் சேர்ந்து ஒன்றா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோமா? இன்றைக்கி அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருள் சங்கு சக்கரம். இந்த சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னென்னா, இது அழகாக சங்கிலிருந்து வரக்கூடியது, ஆனால் இதுக்கு உள்ளே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இது வந்து சக்கரம். இது நிறையா பார்த்துட்டேல்னா சாலை கிராமத்தில் இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பேள். ஆக
இந்த சங்கோடு இருக்கக்கூடிய இந்த சக்கரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மேரு வடிவத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மேரு வடிவத்தில் இருக்கிறது உள்ளே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட இந்த அற்புதமான இந்த சங்கு சக்கரம் பார்த்துட்டேல்னா ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும். சார், சங்கு சக்கரம்னா நாங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு வெடிக்கிறது அதுதான் ஞாபகம் வருது. சங்கு சக்கரத்தில் அவ்வளோ மகத்துவங்கள் நிறையா இருந்துட்டுருக்கு. இந்த சங்கு சக்கரத்தை வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கிறது பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இது அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். அது நம்மளுடைய இடங்களில் வச்சுக்கிறது, நம்மளுடைய தொழில் ஸ்தாபனங்களில் வச்சுக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணவே மதுசூதனா திருவிக்மணா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபாய தாமோதரா, இப்படி மகாவிஷ்ணுவை மனதார வேண்டிக்க வேண்டிக்க அற்புதமான பலன்கள் கொடுக்கும். அவருடைய திருப்பாதம் நம்மளுக்கு காட்சி கிடைச்சாலே மிகப்பெரிய மாற்றங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து இது வேணும் அது வேணும்னு கிடையாது, ஆனால் பக்தியோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வெற்றி நிச்சயம் வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சங்கு சக்கரம் நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கிறது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நானும் பங்கெடுத்துக்கணும். அடுத்த ப்ரோக்ராம் என் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் என்னோடய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கொடுக்கணும்னு நினச்சிட்டுருக்கவங்க, ஒன்று திருச்செந்தூர் யாத்திரையில் கலந்துக்கணும்னு நினச்சிட்டுருக்கவா, ரெண்டு அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ப்ரோக்ராம் ஒன்று ஒன்றும் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நாங்களும் இந்த ஆன்மீக விஷயத்தில் கலந்துக்கணும், உங்கள் அஸ்ட்ராலஜி டீமில் நானும் கலந்துக்கணும், நான் ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவாளும் 739-739-4849 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 739-8409-425 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவாங்க, நிச்சயம் அது உதவிகரமாக. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு. நன்றி, நமஸ்காரங்கள்.